Good evening to all. So, மீண்டும் நம்மளுடைய டெஸ்ட்க்கு போயிடலாம் சரியா ரைட். சோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா வந்து தொழுதகை உள்ளும் படையோ படையொடுங்கும் ஒன்றார் அழுத கண்ணீரும் அணைத்து. தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்றார் அழுத கண்ணீரும் அணைத்து. அதாவது பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் நம்ம கிட்ட முன்னாடி கும்புற மாதிரி தான் இருப்பாரு. ஆனா அங்க உள்ளுக்குள்ள என்ன வச்சிருப்பாரு? கொலை கருவி மறைத்து வைத்திருப்பார். கும்புறவரை நம்ப கூடாது அப்படிங்கிறாங்க. அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும். சோ அழுதுகிட்டு இருப்பார், அழுதாலும் அங்கேயும் வஞ்சகம் இருக்கிறது. சோ அதனால இவையெல்லாம் சரியாக என்ன பண்ணும், உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறுகிறார் வள்ளுவர். சரியா வாங்க போலாம். ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ராம அவதாரம், கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், பகவத ராமாயணம். ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஆன்சர் கம்ப ராமாயணம் என்பதுதான் சரியானது. சரியா நெக்ஸ்ட், நாலடி நானூறு என குறிக்கப்பெறும் நூல் எது? நாலடி நானூறு, அகநானூறு, புறநானூறு, நாலடியார், நற்றினை, இதுல எது வந்து நாலடி நானூறு? நாய்ஸ் இருக்கா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா? ரைட், ஓகே, கிளியர் பண்ற ஆன்சர். நாலடியார், நாலடி நானூறு என்றாலே நாலடியார். தென் திராவிட வேதம் திருவாசகம், நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், திருவெம்பாவை, நாச்சியார் திருமொழி. திராவிட வேதம் வாய்ஸ் நாட் கிளியர், என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்க்கணுமே. ஹலோ, வாய்ஸ் கிளியரா இருக்குதா? வாய்ஸ் கிளியரா? கிளியரா இருந்தா சொல்லுங்க. சரியா ரைட் ஆன்சர், நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பதுதான் சரியானது. சரியா ரைட். தென் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி என புகழப்படுபவர் யார்? தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி, பாரதியார், பாரதிதாசன், வைரமுத்து, முடியரசன். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி பாரதியார், பாரதியார் என்பதுதான் சரியானது. சரியா ரைட். தென் நூல் மற்றும் நூல் ஆசிரியர் பழமொழி, நன்னெறி, மீனாட்சி அம்மைக்குரம், குசேலோ பாக்கியானம், இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, வள்ளூர் தேவராச பிள்ளை, குமரகுருபரர், மூன்றுரை அறையனார், சிவபிரகாசர். இப்ப ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன். மேபி எஸ் ஆன்சர் டி தான் சரியானது. பழமொழி அப்படின்னாலே தான் மூன்றுரை அறையனார், நன்னறி சிவபிரகாசர், மீனாட்சி அம்மை குரம் குமரகுருபரர். தென் நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா, நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்று தொடரால் அழைக்கப் பெறுபவர் பாரதிதாசன், கவிமணி, பாரதியார், புகழேந்தி புலவர்.
நோ சார்னா எப்படி சொல்றீங்க இல்ல என்ன சொல்றீங்கன்னு தெரியலையே ஆன்சர் எஸ் பாரதியார் என்பதுதான் சரியானது பாரதியார் சரியா தி நெக்ஸ்ட் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் எது ஐந்து இலக்கணம் பேசும் நூல் நரிவிருத்தம் நன்னூல் வீரசூலியம் வச்சரந்தி மாலை ஐந்து இலக்கணம் பேசும் நூல் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் எஸ் ஆன்சர் வீரசூலியம் ஐந்து இலக்கணத்தை பத்தி பேசக்கூடியது வீரசூலியம் வேளாண்மை வேதம் எனப்படுவது எது வேளாண்மை வேதம் இனியவை நாற்பது முதுமொழி ஏலாதி நாலடியார் எது வேளாண்மை வேதம் வால்யூம் ஸ்லோ பண்ணா ஓகேவா எஸ் இப்ப கரெக்டா இருக்க பாருங்க வால்யூம் ஸ்லோ பண்ணியாச்சு ஓரளவுக்கு இப்ப கரெக்டா இருக்குதா இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் ஆன்சர் நாலடியார் என்பதுதான் சரியானது நாலடியார் சரியா தென் வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் அகநானூறு சங்க இலக்கியம் குறுந்தொகை திருக்குறள் நாட் பேட் அப்படின்னு போட்டீங்களா ரைட் எஸ் 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 ஆன்சர் சங்க இலக்கியம் வீரயுக பாடல்கள் அப்படின்னாலேதான் சங்க இலக்கியம் தென் குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு பட்டினப்பாலை நெடுநல்வாடை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கபிலர் நப்பூதனார் நக்கீரனார் இதெல்லாம் இன்னொரு பக்கம் ரெண்டு மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் டேபிள் ஃபேன் சவுண்ட் எஸ் ஃபேன் வச்சிருக்கேன் பக்கத்துல எஸ் ஃபேன் வச்சிருக்கிறேன் சோ அதுதான் வந்து பிரச்சனையா உங்களுக்கு ரைட் ரைட் ஓகே ஓகே சோ ஏதான் கரெக்ட் 10 வந்து ஏதான் குறிஞ்சி பாட்டு யார்தான் கபிலர் தான் முல்லை பாட்டு நப்புதனார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் ராமன் அனுமன் லக்குமன் விபீடனன் அந்த சவுண்ட் தான் போலையா ரைட் மேபி இருக்கலாம் அனுமன் அனுமன் என்பதுதான் சரியானது அனுமன் ராமாயணத்தில் சுந்தரன் என்பது அனுமன் என்பதுதான் பெயர் தென் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது துண்டு அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஆசாரக்கோவை நான்மணி கடிகை இனியவை நாற்பது சீவக சிந்தாமணி துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சொல்லின் செல்வன் அனுமனா அப்படியே ஜெயபாலன் பரவாயில்லையே எஸ் சார் வி ஆர் காட் இட் அதே தான் அப்படியா அப்ப ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் நான்மணி கடிகை துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதான் நான்மணி கடிகை சரியா தென் ஓங்கு எதும் அடைமொழி கொண்ட நூல் எது ஓங்கு கலித்தொகை பரிபாடல் அகநானூறு குறுந்தொகை ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எஸ் ஆன்சர் ஓங்கு பரிபாடல் எஸ் ஓங்கு பரிபாடல் தென் நலவெண்பா நைததம் அறநெறிச்சாரம் சகலகலாவல்லி மாலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் முனைப்பாடியார் புகழேந்தி
குமர குருபரர் அதிவீர ராம பாண்டியர் ஆன்சர் எல்லாம் டீல் அவர் தான் அதுக்கு நான் என்ன பண்றது நச்சினை நல்ல குறுந்தகை எஸ் ஆன்சர் ஏதா சரியானது நலவென்பா இதான் புகழேந்தி நைடதம் அதிவீர ராம பாண்டியர் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் சகலகலா வள்ளி மாலை குமரகுருபரர் தென் உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார் உரையாசிரிய சக்கரவர்த்தி அப்படின்னு போற்றப்படுபவர் கதிரேச செட்டியார் மறைமலை அடிகள் எஸ் பையாபுரி பிள்ளை கோபாலகிருஷ்ணமாச்சாரி உரையாசிரிய சக்கரவர்த்தி ஆன்சர் எஸ் கோபாலகிருஷ்ணமாச்சாரி சரியா எஸ் தென் மாதனு பங்கி மாதானு பங்கி மாதனுள்ள மாதானு பங்கி என பெயருடையவர் யார் மாதானு பங்கி திருமங்கையாழ்வார் நக்கீரர் திருவள்ளுவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மாதானு பங்கி ஆன்சர் எஸ் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தெரிந்த கேள்விதான் தென் கூத்தராற்று படை எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது கூத்தராற்று படை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு மலைப்படுகடாம் பட்டினப்பாலை கூத்தராற்று படை எஸ் ஆன்சர் மலைப்படுகடாம் கூத்தராற்று படையினா மலைப்படுகடாம் என்பதுதான் சரியானது பின் வருபவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்போ மற்ற மூன்று நூல்களும் அவர் எழுதியது சத்திய வேத கீர்த்தனை திருக்காவலூர் கலம்பகம் அலுங்கல் அந்தாதி அடைக்கல மாலை இதில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எஸ் ஆன்சர் எஸ் 100 question சத்திய வேத கீர்த்தனை சரியா ரைட் தென் ஏதா சரி திருக்குற்றால குறவஞ்சி ராவண காவியம் மீனாட்சி அம்மை குரம் தில்லை கலம்பகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நூல் இந்த பக்கம் நூலாசிரியர் புலவர் குழந்தை குமர குருபரர் இரட்டை புலவர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஆன்சர் எஸ் ஏதா கரெக்ட் ஏன் அப்படின்னா வந்து திருக்குற்றால குறவஞ்சி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் திரிகூட ராசப்ப கவிராயர் ராவண காவியம் புலவர் குழந்தை மீனாட்சி அம்மை குரம் குமர குருபரர் தில்லை கலம்பகம் வந்து இரட்டை புலவர் தென் தமிழ் தென்றலாக என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தென்றல் நல்லாதனார் பாரதியார் திருவிகா பாரதிதாசன் எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கேள்விகள் சோ இன்னைக்கு வந்து இலக்கணம் எடுத்து போடுவதற்கு கொஞ்சம் டைம் இல்ல அடுத்ததுல இருந்து இலக்கணமும் அதிகமா எடுத்து போடுறோம் சரியா சவுண்ட் பொல்யூஷனா ஆன்சர் ஃபேன் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா நினைக்கிறேன் வந்திருக்கு ரைட்
Yes, 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 okay. திருவிக்கா என்பதுதான் சரியானது. திருவிக்கா, சரியா? ரைட் தென். குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் எது? குட்டி திருவாசகம். 4000 திவ்ய பிரபந்தம், நன்னூல், திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, தேவாரம், குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல். காத்தாடி போட்டுக் கொள்ளுங்களா? எஸ் 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 கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஆன்சர், திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. சரியா? சீதா கரெக்ட். தென், திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் யாது? திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல். பெரிய புராணம், கந்த புராணம், சீரா புராணம், அரிச்சந்திர புராணம். சோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் அதிகமா மாறிச்சு, சிஸ்டம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணோம், ரீஇன்ஸ்டால் பண்ணோம். அதனால வந்து சில நாளைக்கு வந்து செட்டிங்ஸ் ரெடி பண்ணிட்டு அப்படின்னா அந்த சவுண்ட் வராது. இன்னைக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து செட் பண்ணிடுறேன் எல்லாமே. ஆன்சர், பெரிய புராணம் என்பதுதான் சரியானது, சரியா? எஸ். தென், சின்னூல் என் அடைமொழி கொண்ட நூல் எது? சின்னூல், நேமிநாதம், திருவாசகம், முதற்பரணி, இலக்கண விளக்கம், இதுல சின்னூல் என்பது எது? ஓகே 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 ஓகே. ஆன்சர், நேமிநாதம் தான் சின்னூல், சரியா? ரைட் தென். ஆற்றுலா வேண்டுவதில் நாய்கால் சிறுவிரல் போல் மனக்கு விளக்கம் மடவால் அன்பின் வலியது உயர்நிலை. இதெல்லாம் எங்க ஒரு தொடர், இது எந்த நூலோடு தொடர்புடையது? நாலடியார், திருக்குறள், பழமொழி, நான்மணி கடிகை, எந்தெந்த நூலோடு தொடர்புடையது? ஆன்சர், எஸ். சீதா கரெக்ட். சோ ஆற்றுலா வேண்டுவதியில் பழமொழி, நாய்கால் சிறுவிரல் போல் நாலடியார், அன்பின் வலியது உயர்நிலை, திருக்குறள். மதுரகவி என அழைக்கப்பட்டவர் யார்? மதுரகவி என அழைக்கப்பட்டவர் தில்லையாடி வள்ளியம்மை, மதுரை கூடலூர் கிழார், கணியன் பூங்குன்றனார், பாஸ்கரதாஸ், மதுரகவி யார்? ஆன்சர், பாஸ்கரதாஸ் என்பதுதான் சரியானது. மதுரகவி என்று அழைக்கப்பட்டவர் பாஸ்கரதாஸ். ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார். திராவிட சிசு யார? திருநாவுக்கரசர், திருமலிசை ஆழ்வார், திருஞான சம்பந்தர், திருப்பான் ஆழ்வார். இதில் யாரை திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் அழைத்தார்? எஸ், திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர், திராவிட சிசு. இயற்கை கவிதை தத்துவ அறிஞர், இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் ஸ்ரீ அரவிந்தர், பாரதியார், தாகூர், சுப்பிரமணிய சிவம். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர். இருக்கு இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஒரு ஹாஃப் அன் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென், தாகூர் இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் என்பது தாகூர், சரியா? தென் நெக்ஸ்ட், தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார், கம்பர், சேக்கிலார், ராமலிங்க அடிகள், சுந்தரர். தொண்டர் சீர் பரவுவார். எஸ், ஆன்சர், சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் சேக்கிலார். தென், பாவை தில்லான மோகனம்பாள்,
திகபர சாமியார் பார்த்திபன் கனவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் கொத்தமங்கலம் சுப்பு மூவா கல்கி வடுவூர் துரைசாமி ஐயங்கார் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ரெண்டி மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். இது நூல் நூல் ஆசிரியர் எஸ் ஆன்சர் ஏதா கரெக்ட் பாவை அப்படின்னா வந்து மூவாதா தில்லாளா மோகனம்பால் கொத்தமங்கலம் சுப்பு சரியா ரைட் தென் குறுமுடி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் குறுமுடி திருமூலர் அகத்தியர் வள்ளுவர் புத்தர் இதில் யார் குறுமுடி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் ஆன்சர் அகத்தியர் என்பதுதான் சரியானது குறுமுடி என்றால் அகத்தியர் கூடல் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது கூடல் தமிழ் கூடல் கூடல் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் கூடல் தமிழ் நெடுநல்வாடை மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு பட்டினப்பாளை கூடல் தமிழ் அப்படின்னா கூடல் நகர் எஸ் எஸ் மதுரை காஞ்சி என கூடல் நகர் தானே கூடல் நகர் கூடல் தமிழ் சோ மதுரை காஞ்சி என்பதுதான் சரியானது சரியா ரைட் தென் முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது முக்தி நூல் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி முக்தி நூல் முக்தி நூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் கூடல் நகர் எஸ் சீவக சிந்தாமணி தான் முக்தி நூல் சரியா ரைட் தென் புலவராற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது புலவராற்று படை திருமுருகாற்றுப்படை பொருளராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை இதில் எது புலவராற்றுப்படை புலவராற்றுப்படை என்ற அடைமொழி கொண்ட நூல் எது டிஎன்பிசியிலே இப்படிதான் கேள்விகள் இருக்கிறது சோ அதனாலதான் அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கோம் திருமுருகாற்றுப்படை என்பதுதான் சரியானது புலவராற்றுப்படை என்ற அடைமொழி திருமுருகாற்றுப்படை கோவை மணிசேகர் பாலகுமாரன் ராஜம் கிருஷ்ணன் இந்திரா பார்த்தசாரதி சரியா இவங்களா ஒரு பக்கம் இருக்காங்க எழுத்தாளர்கள் இந்த பக்கம் இவர்களுடைய நூல் வேருக்கு நீர் யாகசாலை குருதிப்புழல் இரும்பு குதிரை இதெல்லாம் வந்து அவர்களுடைய நூல் மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சர் பீதா கரெக்ட் ஏ அப்படின்னா கோவி மணிசேகர் வந்துதான் யாகசாலை பாலகுமாரன் இரும்பு குதிரை ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புடல் தென் 99 மலர்களை கொண்ட நூல் எது 99 மலர்களை கொண்ட நூல் யாது குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாளை திருமுருகாற்றுப்படை பொருளராற்றுப்படை 99 மலர்களை கொண்ட நூல் மலர்களை கொண்ட நூல் ஆன்சர் எஸ் குறிஞ்சி பாட்டு என்பதுதான் சரியானது குறிஞ்சி பாட்டு என்பதுதான் சரியானது தென் குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் எது குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் எது இன்னாடு 40 கடிகை இனியவை 40 கலவலை 40 ஆன்சர் இனியவை 40 என்பதுதான் சரியானது இனியவை 40 பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் கவி கால மேகம் உடுமலை நாராயண கவி திரிகூட ராசப்பர் கவிராயர் இதில் யார் பகுத்தறிவு கவிராயர்
Answer, Udumalai Narayana Kavi. Then, Sivada Sindamani Nulai, Alithavargal, Inda Samayathai Sarndavargal, Enda Samayathai? Bautam, Sarvagam, Kabaligam, Samanam. Sivaga Sindamani. எந்த சமயம் அப்படினா சமணம் சமண முனிவர் தான சீவக சிந்தாமணி எழுதியவர் சரியா தென் டாக்டர் மூவா உமாச்சந்திரன் சூரியகாந்தன் கிருஷ்ணமணி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது டாக்டர் மு வரதராசன் இந்த பக்கம் அடுத்த பக்கம் முள்ளும் மலரும் வேர்கள் அகல் விளக்கு மானாவரி மனிதர்கள் இதெல்லாம் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் நூல் நூல் ஆசிரியர் Yes, answer. Be the correct. Be the Sariyanadu. Dr. Mova Yadam. Agal Vilakku. Umachandran Mullu Malarum. Surya Kandan. Manavari Manidargal. Krishna Mani. Vergal. Then. Vaishnavargalai Purthavarai. Vedathirkku Inayanadu. Matrum Tamil Vedam Endru Alaikkappaduvathu. Vaishnavargalai Purthavarai. வேதத்திற்கு இணையானது மற்றும் தமிழ் வேதம் பிரபந்தம் வைகனாச ஆகமம் ஆகமம் திருவாய்மொழி மற்றும் பிரபந்தம் திருப்பாவை இதை எதை வந்து தமிழ் வேதம் சொல்வாங்க ஆன்சர் எஸ் திருவாய்மொழி திருவாய்மொழி மற்றும் பிரபந்தம் என்பதுதான் சரியானது தென் திருவாசகத்தின் வேறு பெயர் திருவாசகத்தின் வேறு பெயர் தமிழ் வேதம் சைவ வேதம் மேலே உள்ள இரண்டும் மேலே உள்ள எதுவும் இல்லை திருவாசகத்தின் வேறு பெயர் எஸ் மேலே உள்ள இரண்டுமே திருவாசகத்தின் வேறு பெயர்தான் தமிழ் வேதம்னு சொல்வோம் சைவ வேதம்னு சொல்வோம் சரியா ரைட் தென் ஆழ்வார்களுடைய 4000 பாடல்களுக்கான விளக்க உரை முதன் முதலில் எழுதியவர் யார் ஆழ்வார்களுடைய 4000 பாடல்களுக்கான விளக்க உரை பெரியவாச்சான் பிள்ளை வேதாந்த தேசிகர் நாஞ்சியார் குருகேசர் இதில் யார் ஆழ்வார்களுடைய 4000 பாடல்களுக்கான விளக்க உரையை முதன் முதலில் எழுதியவர் எஸ் பெரியவாச்சான் பிள்ளை எஸ் தென் திருஞான சம்பந்தரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்ட அரசன் யார் திருஞான சம்பந்தரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்ட அரசன் ஆதிவீர ராம பாண்டியன் ஜெகவீர பாண்டியன் கூன் பாண்டியன் மேலே உள்ள யாரும் இல்லை Yes, answer. கூன்பாண்டியன் வாழ்க்கையும் காவேரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு வாழ்க்கையும் காவேரி அதிலெங்கும் கிளிக்கூண்டு சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூக்கும் முன்னே கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தால் யாருடைய வெளிச்சத்துக்காகவோ இவர்கள் தீக்குச்சிகளாகி விட்டார்களே சரியா இதா யாருடைய கவிதையில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள் சாலை இளந்திரையன் பிச்சமூர்த்தி அப்துல் ரகுமான் ஆனந்த் மோகனரங்கன் எஸ் ஆன்சர் அதுக்குள்ள போட்டீங்க பீதா கரெக்ட் பீதா எஸ் 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 தென் பத்தாம் திருமுறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பாடல் எது பத்தாம் திருமுறை ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ள பாடல் திருமந்திரம் பெரிய புராணம் திருவாசகம் திருக்கோவையார் இதுல பத்தாம் திருமுறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ள நூல் பாடல் ஆன்சர் திருமந்திரம் திருமந்திரம் என்பதுதான் சரியானது தென் நாச்சியார் திருமொழியை எழுதியவர் யார் நாச்சியார் திருமொழியை எழுதியவர் திருமங்கையாழ்வார் ஆண்டாள் பொய்கையாழ்வார் மேலே குறிப்பிட்ட எவரும் இல்லை நாச்சியார் திருமொழியை எழுதியவர் Answer 46 ஆண்டாள் என்பதுதான் சரியானது சரியா நாச்சியார் திருமொழி என்றாலே ஆண்டாள்
திருமூலர் எழுதிய நூல் எது? திருமூலர். திருப்புகழ், திருவந்தாதி, திருமந்திரம், திருவாசகம். இந்த திருமூலர், திருமூலர் எழுதிய நூல். ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் இன்னைக்கு எல்லாமே. சோ நாளையில இருந்து கொஞ்சம் இலக்கணம் வாக்கியங்கள் எல்லாம் போட்டுருது, சரியா? எஸ். திருமந்திரம், திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர். எஸ் 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 ஆன்சர் வள்ளலார் என்பதுதான் சரியானது. வள்ளலார். எஸ் ஆன்சர். தென் செய்திகள் மற்றும் ஆசிரியர். நாட்குறிப்பு ஓர் இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது. நாட்குறிப்பு பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார். உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம். சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். நீ யாருடனும் தமிழிலேயே பேசு. உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர். நாம் மற்றும் தமிழ் பேசுவதற்கு தயங்குகிறோம். எஸ். அறிஞர் அண்ணா, ஆனந்தரங்கர், மூவா, டி காந்தி. Then, yes, ஏதா கரெக்ட், ஏதா கரெக்ட். கார்த்திகேயன் டி போட்டீங்களே, ஏதா கரெக்ட், சரியா? ரைட். தென் வள்ளலார் கூற்றுப்படி தலையாய அறம் என்பது எது? வள்ளலார் கூற்றுப்படி தலையாய அறம், பசி நீக்குதல், கொல்லாமை, இச்சை இல்லாமை, இவை அனைத்தும் வள்ளலார் கூற்றுப்படி தலையாய அறம். எல்லாமே அறம் தான், அவருடைய நோக்கமே முழுமையான அறம். அதுல தலையாய அறம் எது அப்படின்னா பசி நீக்குதல் தான் தலையாய அறம், சரியா? அது நெக்ஸ்ட். பத்தாம் நூற்றாண்டில் ஆழ்வார்களின் பாசுரங்களை தொகுத்தவர் யார்? பத்தாம் நூற்றாண்டில் ஆழ்வார்களின் பாசுரங்களை தொகுத்தவர் நம்மாழ்வார், ஆண்டாள், நாதமுடி, ஆளவந்தார். இதில் யார் பத்தாம் நூற்றாண்டில் ஆழ்வார்களின் பாசுரங்களை தொகுத்தவர்? நாதமுடி என்பதுதான் சரியானது, சரியா? நெக்ஸ்ட். தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் பாரதியார், பாரதிதாசன், இளங்கோவடிகள், திருத்தக்கத்தியவர். எஸ் ஆன்சர். இளங்கோவடிகள், இளங்கோவடிகள் என்பதுதான் சரியானது, சரியா? நெக்ஸ்ட். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டப்பட்டவர் மாணிக்க வாசகர், சேக்கிலார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட சேக்கிலார், சரியா? நெக்ஸ்ட். முருகன் பிள்ளை தமிழ் பழையதும் புதியதும் கண்ணகி வரலாறு பட்டினப்பாளை ஆராய்ச்சி உரை. இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது. இங்க ஆசிரியர் மறைமலையடிகள் நாமு வெங்கடசாமி நாட்டார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, உபேசா. இதெல்லாம் ஆசிரியர்கள். எஸ் ஆன்சர் சி என்பதுதான் சரியானது, சரியா? முருகன் பிள்ளை தமிழ் யார்தான்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் உபேசா. கண்ணகி வரலாறு வெங்கடசாமி நாட்டார், பட்டினப்பாளை ஆராய்ச்சி உரை. தென் பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? பாலை நிலம், பாலை நிலத்துக்குரிய பறவைகள் கிளி, மயில், நாரை, அன்னம், புறா, பருந்து, கடற்காகம், குருகு. இதுல எது வந்து பாலை நிலம்? ஆன்சர் புறா, பருந்து. சோ இதுதான் வந்து ரொம்ப ட்ரையான ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகள். நெய்தல் திணைக்குரிய தொழில் எது? நெய்தல் திணைக்குரிய தொழில் நெல்லறிதல், களைப்பறித்தல், ஏறுதழுவுதல், நிறை மேய்த்தல், தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல், மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். இதில் நெய்தல் கண்டிப்பாக,
நெய்தல் என்றால் கடற்கரை ஓரம் உள்ள பகுதி. சோ மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைத்தல். மதுரையில் நான்காம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார் என்பதை கண்டறிக. நான்காம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் பரதிமார் கலைஞர் நாமு வெங்கடசாமி நாட்டார் மறைமலை அடிகள் திருவிக்கா. இதில் யார் முயன்றவர்களுள் ஒருவர்? ஆன்சர் பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் என்பதுதான் சரியானது. மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர், திருவிக்கா, மறைமலை அடிகள், பூபே சுவாமிநாதன். இதுல வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? எஸ் ஆன்சர் பூபே சுவாமிநாத ஐயர். பூபேசாதா மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர். பரிபாடல், சிலப்பதிகாரம், தேவாரம், ராம நாடக கீர்த்தனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இது எந்தெந்த காலத்தை சேர்ந்தது? இரண்டாம் நூற்றாண்டு கிமு 500 முதல் கிபி 300 வரை, 18ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு. எஸ் ஆன்சர் சீதா கரெக்ட். பரிபாடல் வந்து கிமு 500 முதல் கிபி 300 வரை, சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு, தேவாரம் 7ஆம் நூற்றாண்டு, ராம நாடக கீர்த்தனை 18ஆம் நூற்றாண்டு. தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேச்சை. தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேச்சை தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல், இலக்கண விளக்கம், தொல்காப்பியம், தொன்னூல் விளக்கம். தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேச்சை. ஆன்சர் தொல்காப்பியம். தென் சரியான தொடர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். புண்ணுடையார் கல்லாதவர், கடையரே கல்லாதவர், சாந்துணையும் கல்லாதவாறு காமுருவர் கற்றறிந்தார். இந்த திருக்குறள் அப்படியே பூர்த்தி செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை நம்முடைய திருக்குறள் சொல்லிட்டோம். எஸ் கடையரை கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். தென் கவிஞர் மற்றும் பட்டப்பெயர்கள் மருதகாசி, பாணிதாசன், சுரதா, முடியரசன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பாவலர் மணி, கவியரசு, திரை கவி திலகம், கலைமாமணி இதெல்லாம் வந்து அவர்களுடைய பட்டப்பெயர். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆன்சர் சீதா கரெக்ட். சி என்பதுதான் சரியானது. மருதகாசி என்னன்னு சொல்லுவாங்க? திரை கவி திலகம், வாணிதாசன், பாவலர் மணி, சுரதா, கலைமாமணி, முடியரசன், கவியரசு. சரியான ஆசிரியர் யார்? கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. தொண்டரடி பொடியாழ்வார், பொய்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார். இதில் யார் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே? எஸ் ஆன்சர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் என்பதுதான் சரியானது. சரியா? ரைட்டன். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் யார்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். சேக்கிழார், திருவிக்கா, பரஞ்சோதி முனிவர், நாமக்கல் கவிஞர். இதில் யார் இந்த மாதிரி புகழ்ந்து இருக்கிறார்? ஆன்சர் எஸ் திருவிக்கா தான் சொல்லியிருக்கார். உலகம், உயிர், கடவுள். கவிஞர் மற்றும் இயற்பெயர் முடியரசன், சுரதா, கண்ணதாசன், வாணிதாசன் இதெல்லாம் கவிஞர்கள் பெயர். இந்த பக்கம் வந்து அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா, துரைராசு, எத்தி ராசலு, ராசகோபாலன் இதெல்லாம் அவங்களுடைய இயற்பெயர். எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் தீதா கரெக்ட். முடியரசன் அப்படின்னா வந்து
துரை ராசு சுரதா அப்படிங்கிறது வந்து ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்தி ராசலு உடமை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இப்பாடல் வரி எண்ணூலில் உள்ளது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே தமிழ் வரை தமிழ் மூவாயிரம் தேவாரம் திருவாசகம் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே எஸ் ஆன்சர் தமிழ் மூவாயிரம் என்பதுதான் சரியான உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே தென் நாஸ் என்ற வள்ளல் உதவியால் சீதா புராணம் நிறைவுற்றது யாருடைய உதவியால் சீதக்காதி வள்ளல் சடையப்ப வள்ளல் அபுல் காசிம் சந்திரன் சுவர்க்கி என்ற நாஸ் என்ற வள்ளல் உதவி புரிந்தார் எஸ் அபுல் காசிம் என்ற வள்ளல் தான் சரியா தென் புது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் புது கவிதை செல்வையுற காரணமாக இருந்தவர் புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் சுந்தர ராமசாமி மணி பிச்சமூர்த்தி சீசு செல்லப்பா எஸ் ஆன்சர் அதுக்குள்ள ஆன்சர் போட்டுருங்க நான் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் வந்தது எஸ் சீதா கரெக்ட் புது கவிதை மறுபிறப்புக்கு வித்திட்டவர் யார்தான் பிச்சமூர்த்தி தான் சரியா தென் ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டறிக திருவரங்கம் மதுரை பனமலை காஞ்சி ஆடல் மகளின் ஓவியம் ஆன்சர் எஸ் பனமலை என்பதுதான் சரியானது சரியா அது நெக்ஸ்ட் இன்னொரு ஒத்த எனும் அடைமொழி பெற்று வரும் அது எந்த நூல் ஒத்த நற்றினை பதிச்சு பத்து குறுந்தொகை பரிபாடல் ஒத்த எனும் அடைமொழி பெற்று வரும் நூல் எது எஸ் ஆன்சர் பதிச்சு பத்து என்பதுதான் சரியானது பதிச்சு பத்து ஒத்த அப்படிங்கிற அடைமொழி பெற்றது பதிச்சு பத்து சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை காணுங்க சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூல் எது சிற்றிலக்கியம் அல்ல பதிகம் நீலகேசி ஊசல் சதகம் பார்த்தாலே ஈஸியா தெரியுது எது சிற்றிலக்கியம் அல்ல எஸ் ஆன்சர் நீலகேசி சிற்றிலக்கியம் கிடையாது சோ மத்ததெல்லாம் சிற்றிலக்கியம் சரியா ரைட் தென் அழுது அடியடைந்த அன்பர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் என் கடன் பணி செய்து கிடப்பதை ஏழிசையால் இசைப்பயனாய் இன்னமுதாய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் எஸ் ஆன்சர் பீதா கரெக்ட் சோ அழுது அடியடைந்த அன்பர் யார்தான் மாணிக்க வாசகர் சரியா நெக்ஸ்ட் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது நூற்றி ஏழு சரியா புறநானூறு நாலடியார் வாயுரை வாழ்த்து கலித்தொகை நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எஸ் ஆன்சர் வாயுரை வாழ்த்து வாயுரை வாழ்த்துனா எது திருக்குறள் தான் வாயுரை வாழ்த்து சரியா நெக்ஸ்ட் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இனியவை நாற்பது இன்னா நாற்பது இதுல எது வந்து ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற தொடர் இடம்பெறும் நூல் ஆன்சர் முதுமொழி காஞ்சி சரியா ரைட்டன் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் அன்புடையோர்
அறிவு முதிர்ச்சி முதிர்ச்சியுடையோர் ஆர்வம் மிகு நண்பர்கள் முற்றா ஆன்சர் அறிவு முதிர்ச்சியுடையோர் சோ இவங்க கிட்டதா திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் சரியா ரைட் தென் புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அப்படிங்கிற குரலை நிறைவு செய்க புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை யாக்கைன உடம்பு அகத்து உறுப்பை அன்பு இளவருக்கு மரம் தலை தற்று அத்தே துணை இயந்த தொடர்பு இதுல எது வந்து இதை முடிக்கிறது இந்த திருக்குறளை நிறைவு செய்கிறது எஸ் ஆன்சர் அன்பு இளவருக்கு அகத்து உறுப்பு அன்பு இளவருக்கு ஓதலில் சிறந்ததன்று சிறந்தன்று வன்மையில் சிறந்தன்று மேதையில் சிறந்தன்று இளமையில் இளமையில் சிறந்தன்று இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் பாருங்க மெய்ப்பினி இன்மை வாய்மை உடைமை ஒழுக்கம் உடைமை கற்றது மறவாமை இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது இந்த ரெண்டையும் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எஸ் ஆன்சர் பிதா கரெக்ட் ஓதலில் சிறந்தன்று அப்படிங்கிறது எதா ஒழுக்கம் உடைமை சரியா செம்புல பெயர்நீர் போல என்னும் அடி இடம்பெறும் நூல் எது செம்புல பெயர்நீர் போல நற்றினை பரிபாடல் குறுந்தொகை பதிச்சு பத்து செம்புல பெயர்நீர் போல ஆன்சர் எஸ் குறுந்தொகை குறுந்தொகையில தான் செம்புல பெயர்நீர் போல அப்படின்னு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது தென் அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது இந்த கருத்து உடைய பாடல் ஆசிரியர் பாடலடியின் ஆசிரியர் யார் அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது ஆன்சர் சுந்தரம் பிள்ளை சரியா எஸ் தேசபக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீதூன் விரும்பேல் மீண்டும் விரும்பேல் என்றவர் பாரதியார் அதிவீர ராம பாண்டியர் பாரதிதாசன் ஔவையார் மீதும் விரும்பேல் எஸ் ஔவையார் என்பதுதான் சரியானது மீதும் விரும்பேல் ஔவையார் சிறப்பு தொடர் மற்றும் நூல்கள் தமிழ் வேலி தமிழ் கெழு கூடல் கூடலில் ஆய்ந்த உன் தின் தமிழ் பண்ணோடு தமிழ் ஒப்பாய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் தேவாரம் திருவாசகம் பரிபாடல் புறநானூறு இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சர் டி தான் கரெக்ட் 81 வந்து டி சரியா தமிழ் வேலி அப்படிங்கிறது வந்து பரிபாடல் தமிழ் கெழுக்கூடல் நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன நாடக கலைக்கு மற்றொரு பெயர் கூத்துக்கலையா நாட்டிய கலையா பரத கலையா சிற்ப கலையா நாடக கலைக்கு மற்றொரு பெயர் எஸ் ஆன்சர் கூத்துக்கலை நாடக கலைக்கு இன்னொரு பெயர் என்ன கூத்துக்கலை ராச தண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் ராச தண்டனை வண்ணதாசன் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் ராச தண்டனை எஸ் ஆன்சர் கண்ணதாசன் என்பதுதான் சரியானது ராச தண்டனை யாரு கண்ணதாசன் தமிழ் செய்யும் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் யார் தமிழ் தமிழ் செய்யும் கலம்பகம் கால்வெல் வீரமாமுனிவர் ஜி போப் சீகன் பால் ஐயர் தமிழ் செய்யும் கலம்பகம் எஸ் ஆன்சர் ஜி போப்
சீப் ஓப் என்பதுதான் சரியானது. தென் ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர். ரகசிய வழி ஜான் பனியன், லிட்டன் பிரபு, ஜி போப், ஹச்ஏ கிருட்டின பிள்ளை. ரகசிய வழி லிட்டன், லார்ட் லிட்டன், சரியா? எஸ். தென் சாலை இளந்திரையன் சிற்பி, ஆலந்தூர் மோகனரங்கன், அப்துல் ரஹ்மான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இமயம் எங்கள் காலடியில், நேயர் விருப்பம், சிரித்த முத்துக்கள், புரட்சி முழக்கம். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ரெண்டு மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் எஸ் எஸ் ஏதா கரெக்ட். சாலை இளந்தறியனுடைய நூல் வந்து புரட்சி முழக்கம், சிற்பி சிரித்த முத்துக்கள், ஆலந்தூர் மோகனரங்கன், இமயம் எங்கள் காலடியில், அப்துல் ரகுமான் நேயர் விருப்பம். தென் நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார்? மறைமலையடிகள் திருவிகா, தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், பெருஞ்சித்திரனார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். எஸ் ஆன்சர் திருவிகா. தென் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார்? தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் அண்ணாதுரை, ராஜாஜி, பக்தவச்சலம், காமராசர். எஸ் ஆன்சர் காமராசர். சரியா? தி நெக்ஸ்ட் வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது? இந்த அடிகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? நிடத நாடு, கோசல நாடு, சோழ நாடு, ஏமாங்கத நாடு. எஸ் ஆன்சர் கோசல நாடு என்பதுதான் சரியானது. தென் நீரின் வந்த நிமிர்பறி புறவியும், காலின் வந்த கருங்கரின் மூடையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும். இதெல்லாம் இந்த செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் எது? நீரின் வந்த நிமிர்பறி புறவியும், மதுரை காஞ்சி, பட்டினப்பாளை, நெடுநல் வாடை, மலைப்படுகலாம். எஸ் ஆன்சர் பட்டினப்பாளை. வெரி குட். எல்லாருமே இன்னைக்கு நல்லாவே ஆன்சர் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். மேக்சிமம் ஆன்சர் எல்லாம் கரெக்டா. புரைதீர் நல்லறம் போற்றி கேள்வின், தமிழ்நாட்டின் ரசும் கம்சதையும், என் கடன் பணி செய்து கிடப்பதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அழுவை துளைத்தேல் கடலை புகுட்டி, அழுவை துளைத்து 7 கடலை புகுட்டி. சரியா? அடுத்து இந்த பக்கம் பாரதிதாசன், சீதலை சாத்தனார், ஔவையார், திருநாவுக்கரசர். எஸ் ஆன்சர் பீதா கரெக்ட். புரைவீர் நல்லறம் போற்றி கேண்பேன் என்பது சீதலை சாத்தனார். சரியா? நெக்ஸ்ட் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? புரட்சி முழக்கம் ஞானக்கூத்தன், சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன், சீசு செல்லப்பா. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர். எஸ் ஆன்சர் சாலை இளந்திரையன் என்பதுதான் சரியானது. சாலை இளந்திரையன். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் இயேசு காவியம், திருக்கை வழக்கம், தைப்பாவை, கள்ளக்குடி. இது எது வந்து கண்ணதாசன் எழுதாத நூல்?
ஆன்சர் திருக்கை வழக்கம் பின்வரும் நூல்களும் கண்ணதாசன் இல்லாததான் திருக்கை வழக்கம் தென் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் சுரதா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் எஸ் எஸ் தெற்கை வழக்கம் வந்து கம்பர் ஆன்சர் சுரதா சுரதா என்பதுதான் சரியானது தென் ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்துமே என்ன சமய காப்பியம் ஐஞ்சிறும் காப்பியங்கள் அனைத்துமே எந்த சமய காப்பியம் அதாவது பௌத்தம் சமணம் வைணவம் சைவம் எஸ் ஆன்சர் சமணம் என்பதுதான் சரியானது ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்கள் தென் வாவிசு ஐயர் புதுமை பித்தன் கூப்பா ராஜகோபாலன் ராஜம் கிருஷ்ணன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மங்கையக்கரசியின் காதல் குறிஞ்சித்தேன் விடியுமா இதெல்லாம் இந்த பக்கம் ஆன்சர் பீதா கரெக்ட் சோ வாவேசு ஐயர் இதான் மங்கையக்கரசியின் காதல் புதுமை பித்தன் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ராஜகோபாலன் விடியுமா சரியா ராஜம் கிருஷ்ணன் வந்து குறிஞ்சித்தேன் மலைகள் மலை நீலகிரி மக்களை பற்றி எழுதியது தென் வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் இளைஞர் இலக்கியம் பூங்கொடி குடும்ப விளக்கு குழந்தை இலக்கியம் இதுல வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் என்ன எஸ் ஆன்சர் குழந்தை இலக்கியம் வாணிதாசன் என்றாலேதான் குழந்தைகளை பற்றி தான் அதிகமாக எழுதியிருப்பார் குழந்தை இலக்கியம் தென் குன்றக்குடி அடிகளாரம் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளார் யாருக்கு கவியரசு பட்டம் வழங்கினார் வைரமுத்து கண்ணதாசன் வாணிதாசன் முனியரசன் யாருக்கு கவியரசு பட்டம் வழங்கினார் குன்றக்குடி அடிகளார் எஸ் ஆன்சர் முடியரசன் முடியரசன் என்பதுதான் சரியானது சரியா தி நெக்ஸ்ட் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எது குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் சமஸ்கிருதத்தில் முகுந்த மாலை முதலாயிரம் திருவியற்பா பெரிய திருமொழி இதில் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எது எஸ் ஆறு கேள்விதான் அவுட்டா பரவாயில்ல சோ முகுந்த மாலை என்பதுதான் சரியானது தென் பொருந்தாத நூலை கண்டறிக புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது என கண்டறிக புதுமை பித்தன் எழுதாத நூல் சாப விமோசனம் முள்ளும் ரோஜாவும் பொன்னகரம் கல்யாணி இதை இதில் எதை புதுமை பித்தன் எழுதவில்லை முள்ளும் ரோஜாவும் பிச்சமூர்த்தி எழுதிய நூல் புதுமை பித்தன் எழுதவில்லை சரியா சோ நாளைக்கான டாபிக் நான் வந்து பின்னாடி போட்டிருக்க மாட்டேன் சோ அதனால நாளைக்கு ஆஸ் பர் ஷெட்யூல் படி என்ன டாபிக் அப்படின்னு பாத்துங்க கண்டிப்பா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பாருங்க மேக்சிமம் இனி வரக்கூடிய கேள்வியெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகளே கேட்கப்படும் சரியா சோ அது மாதிரி வந்து ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துருப்போம் நிறைய நம்ம வீடியோல அதே போன்று வந்து டிஎன்பிசியில கேட்ட கேள்வியை கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதனால மறக்காம உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மதிப்பெண் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்